ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கோயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காயில் இருக்கிற நன்மைகள் என்ன, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வெண்டைக்காயோட பூர்வீகம் வந்து எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது எத்தியோப்பியா. அங்கேருந்து அந்த வெண்டைக்காய் வந்து அரேபிய நாட்டுக்கு வந்து நைல் நதி கரையோரத்தை சேர்ந்த நாடுகளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இது ஆப்பிரிக்க அடிமைகள் வந்து அமெரிக்கா ஐரோப்பான்னு மேலை நாடுகளுக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் வந்து எடுத்து போனாங்க. இப்போது வெண்டைக்காயில் இருக்கிற நன்மைகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிற பெக்டின் அப்படின்ற நார்பொருள் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறமா மெக்னீஷியம் இதில் இருக்கிறனால இது வந்து இதய துடிப்பை வந்து சீராக வச்சுக்கோ. 100 கிராம் வெண்டைக்காயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கலோரி கண்டென்ட் வந்து 66 கிலோ கலோரி வந்து உங்களுக்கு கிடச்சிடுது. அதுக்கப்புறமா வெண்டைக்காயை நறுக்கும் போது அது கொழ கொழன்னு வரும். அதற்கு காரணம் என்னென்னா இதில் இருக்கிற ஒரு விதமான அமிலம் தான். நறுக்கும் போது என்னாகும்னா இந்த அமிலங்கள் வந்து வெளியே வருது. இப்படி வராமல் இருக்கணும்னா இதை நல்லா கழுவி பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நறுக்கலாம். இல்லை நீங்கள் நறுக்கி நீரில் வந்து போட்டிங்கன்னா அந்த கொழகொழப்பு தன்மை எவ்வளோ வெளியே போகுதோ அந்த அளவுக்கு சமையலுக்கு வந்து அது சேர்க்கும் போது ருசியை இழந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, தயிரில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து நல்ல பாக்டீரியா வந்து நிறையா இருக்குது. அந்த பாக்டீரியஸ் எப்படி வந்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருதோ அதே மாதிரி இதுவும் வந்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தருது. இதில் விட்டமின் பி வந்து அதிகமாகவே இருக்குது. வெண்டைக்காயில் இன்னொரு ஒரு பொருள் இருக்குது, என்னென்னா லாக்ஸிட்டிவ் இருக்குது. இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்பவே ஏற்றது. அல்சரையும் வந்து இது குணப்படுத்துது. வாயு கோளாறுகளும் வந்து வராமல் தடுக்குது. வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளையோட ஞாபக சக்தியும் வந்து அதிகரித்து மூளையோட செல்களோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அது நல்லா சுறுசுறுப்பாக வந்து மூளை இருக்கிறக்கும் வெண்டைக்காய் சாப்பிடலாம். அதுக்கு காரணம் இதில் இருக்கிற பாஸ்பரஸ் கண்டென்ட் தான். வெண்டைக்காயை வாரத்துக்கு 3 இல்லைனா 4 முறை சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தியை இது அதிகரிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா அவங்க ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்றதும் ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு. இன்னொன்று, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து வெண்டைக்காயை சாப்பிட்றது மூலமாக அந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும். சிறுநீரகம் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வந்து சிறுநீராக வந்து வெளியேற்றுது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கூட சிறுநீர் வழியாக வெளியேறிடும். அந்த மாதிரி குறைபாடுகளுக்காகவும் வந்து நீங்கள் வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றது மூலமாக அந்த சத்து குறைபாடையும் வந்து நீங்கள் சரி செய்யலாம். உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா சாப்பிட்றது தான். இந்த அதீத பசி உணர்வை வந்து நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்றது மூலமாக குறைக்கிறோம். குறைக்கிறதுனால நமக்கு வந்து உணவு வேட்கையும் வந்து அது கட்டுப்படுத்துறது மூலமாக உடல் எடையும் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 ஒரு ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, புற்றுநோய் உயிரணுக்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஒரு ஆய்வக சோதனையில் வெண்டைக்காயில் ஒரு லெக்டின்ற பொருள் இருக்கும், அதை பயன்படுத்தி சிகிச்சை அளித்தாங்க. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா, புற்றுநோய் இந்த உயிரணு வளர்ச்சியை வந்து 63% வந்து குறைச்சி 72% வந்து மனித புற்றுநோய் செல்களை இந்த வெண்டைக்காயோட அந்த லெக்டின் வந்து கொன்றதா கண்டுபிடிச்சாங்க. இதன் மூலமாக வெண்டைக்காய் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படின்றதையும் நிரூபிச்சாங்க. இன்னொன்னு, கர்ப்ப காலத்துல கருவோட பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு முக்கியமான சத்து ஃபோலேட் தான். அந்த ஃபோலேட் வந்து குறைஞ்சிருந்ததுன்னா கர்ப்ப இழப்பு, குழந்தைகளுக்கு ஸ்பைன் ஆஃப் பிஃபிடா அப்படின்ற நிலைமைகள் வந்து வரதுக்கான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். வெண்டைக்காயில வந்து இந்த ஃபோலேட்டுங்கிற சத்து அதிகமா இருக்கிறதுனால கருவோட வளர்ச்சிக்கும் வந்து இது ரொம்பவே இன்றியமையாததா இருக்கு. இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை சிலர் அதிகமாக சாப்பிடும்போது மோசமான பாதிப்புகளை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னா, இரைப்பை, குடல் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதற்கு காரணம் என்ன, வெண்டைக்காயில் ஃப்ரக்டான்கள் இருக்குது. இது வந்து ஒரு வகையான கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குடல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரக்டான்ஸ் அப்படின்ற வயிற்றுப்போக்கும் வாயு பிடிப்பு, தசைப்பிடிப்பு, வீக்கம் எல்லாமே ஏற்படும். சிறுநீரக கற்களும் வந்து ஏற்படலாம். அதற்கு காரணம் என்னன்னா, இதுல வந்து ஆக்சலேட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது என்ன பண்ணும்னா, சிறுநீரக கல் வந்து ஆக்சலேட், கால்சியம் ஆக்சலேட் வந்து வச்சதுதான் வந்து சிறுநீரக கல். இதுல ஆக்சலேட் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த
வெண்டைக்காய், கீரை போன்ற உயர் ஆக்சிலேட் உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அலர்ஜியும் வந்து ஏற்படலாம். அதற்கு காரணம் வெண்டைக்காயில இருக்கிற சொலானைன் அப்படின்ற ஒரு நச்சு கலவை இருக்கு. இது என்ன பண்ணலாம், மூட்டு வலி வரும், கீழ்வாதம், சிலருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நாள் நீடித்த அலர்ஜியும் வந்து இது தூண்டும். வைட்டமின் கே வந்து ரத்தம் உறைவுக்கு வந்து உதவுது. வெண்டைக்காயில வந்து வைட்டமின் கே வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால ரத்தத்தை மெலிக்கிற மருந்துகளான இந்த வார்ஃபரின், கியூமண்டின் எடுத்துக்கிறவங்க வந்து இந்த வைட்டமின் கே வந்து அதை பாதிக்கலாம். அதனால அவங்களுக்கு பக்கவாதம் இல்ல மாரடைப்புக்கு வந்து அது வழிவகுக்கும். அதனால என்ன பண்ணணும்னா அந்த மருந்துகள் எடுத்துக்கிறவங்க வந்து வெண்டைக்காய் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.